ஆர்ஆர் ஸ்கேட்சி ட்ரேடர் ஸ்நேகளுக்கு வணக்கம். பாரதி பாலாஜி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 15/2/2023 கொடுத்த டிப்ஸோட மார்க்கெட்டோட ரிவ்யூ ப்ளஸ் நாளைக்கு உண்டான டிப்ஸ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த நிஃப்டி வந்து புல்லிஷ் நியூட்ரல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது புல்லிஷ், நியூட்ரலாக இருக்குதுன்னா சப்போஸ் புட் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஓப்பன் வேல்யூ வந்து 17,831 கிட்ட ஓப்பன் ஆகலாம். 930க்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் சைடு சொல்லியிருந்தோம். இன் பிட்வீனில் 17,896 கிட்ட ஓப்பன் கொடுத்துருக்காங்க. 18,043 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 18,034 வரைக்கும் நமக்கு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கால் சைடு. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே டவுன் கொடுத்தாங்க. டவுன் வேல்யூ 17,835 பிரேக் பண்ணலை. அதாவது 853 வரைக்கும் தான் போனாங்க. ஸோ 835 பிரேக் பண்ணாதான் ஸ்ட்ராங் டவுன் சைடு. ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கால். இது வந்து நமக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடைக்கல. கால் சைடை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். காலில் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். 104.40 காசுக்கு கிட்ட போச்சுன்னா ஓப்பன் வந்து பாசிட்டிவ் சைட் போகிறாங்க அர்த்தம்னு சொல்லியிருந்தோம். கீழே இறங்கிட்ட அப்புறமா நமக்கு 99.10 மேலே போச்சுன்னா என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் வேல்யூ நமக்கு 104 கிட்ட கிடச்சது. டவுன் போயிருக்காங்க, மார்னிங்கே போயிருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக ஆனதுதானே. 68.15 மேலே போயிருக்காங்க, பட் மேலே ஏறிட்ட அப்புறமா தான் என்ட்ரி கொடுக்கணும். நம்ம சார்ட்டில் இன்னும் க்ளியராக பார்க்கலாம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாக்ட் என்ட்ரி வந்து 99.10. ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல தான் என்ட்ரி ரொம்ப லேட்டாக கிடச்சது. இறங்கி திரும்ப மேலே வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி சொல்ல முடியும். அதுக்கப்புறமும் பெரிய அளவு ரீச்சல்ல கொஞ்சம் இறங்கி ஏறிட்ட அப்புறமா தான் ஃபஸ்ட் டார்கெட்டு நமக்கு வந்தாங்க. 106 கிட்ட இந்த இடத்துல வந்தாங்க. ஓகேவா? செகண்ட் டார்கெட் வந்து 114, அது வந்து இங்கே தான் என்ட்ரி கொடுத்தது. ஸோ இன்றைக்கி ட்ரேடு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக மார்னிங்லேயே கிளியர் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் டிலே என்ட்ரி, எக்ஸிட்டும் டிலேவாக இருந்தது நிஃப்டியை பொறுத்தவரை. ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி என்னென்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நம்ம 41,311 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். 650 மேலே போனால் பாசிட்டிவ் சொல்லியிருந்தோம். எப்படி நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணாங்களோ இன் பிட்வீன் வேல்யூ பட் பாசிட்டிவ் சைடு, அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். 41,674 கிட்டத்தட்ட நமக்கு பாசிட்டிவ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன், அதாவது ஐ வேல்யூ ஆஃப் பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 42,032 போகும் சொல்லியிருந்தால் நமக்கு 41,795 வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே, லோ வேல்யூ பார்த்திங்கன்னா 41,455 தான் நமக்கு டவுன் வந்து பிரேக் கொடுக்கல. ஸோ இது கால்லையே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி எப்படியோ அதே மாதிரி டவுன் கொடுத்து அப்புறமா அப்பு சேம் இங்கே தான் கொஞ்சம் லேட் அப் தான் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட கால் சைட் என்னன்றது பார்த்துடலாம். கால் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 82.20 கிட்ட போச்சுன்னா பாசிட்டிவ் சொல்லியிருந்தோம். 78.85, பட் இங்கே ஓப்பனாக ஐயோ சேமாக இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா ஓப்பனே சேமாக இருந்தாலே நமக்கு என்ட்ரி கிடைக்காது. 79.75 மேலே போனால் தான் என்ட்ரியே. நமக்கு 79 வரைக்கும் தான் போனாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, மார்னிங்கில் கொஞ்சம் டவுன் ஆனதால் புட் சைடு என்னன்றதையும் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். புட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அதாவது ஓப்பன் வேல்யூ 52.20 காசுக்கிட்ட போனால் பாசிட்டிவ் சொல்லியிருந்தோம். ஆனால் 40 ஒரு 10 மைனஸில் தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பை ரேட் வந்து 66.90 காசு கொடுத்துருந்தோம், பட் 55.70 வரைக்கும் தான் போயிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம ட்ரேட்ஸில் ரெண்டு பக்கமுமே கால் ஒர்க் போட்டு ரெண்டுமே என்ட்ரியே கிடைக்கல. அது வந்து நான் பெட்டர் தான், சேஃப் ஜோன், ரிஸ்க் இல்லை. இந்த மாதிரி நமக்கு இதுக்கு தான் மெயினாக நம்ம கரெக்டாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வரலன்னா பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக நம்ம கொடுக்க அனுப்பிச்சு ஏதாவது ஒன்று ஆப்டாக அமையும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரத் ஃபோர்ஜ் என்னென்னு பார்த்துடலாம். பாரத் ஃபோர்ஜ் பார்த்திங்கன்னா 864 கிட்ட ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம், பட் 850 தான் ஓப்பன் ஆனாங்க.
அதாவது பிலோ நெகட்டிவ் சைடு. ஓகே, ஸோ இது கிளியர்லி நமக்கு 854 கீழே போச்சுன்னா நெகட்டிவ் சைடு சொல்லியிருந்தோம், அதாவது நெகட்டிவ் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனாக 811 வரைக்கும் கீழே போயிருக்காங்க. ஓப்பன் ஆகியும் கிட்டத்தட்ட ரொம்ப சர்வ சேம் சொல்லலாம், கொஞ்சம் சேம் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம புட் சைடு தான் செக் பண்ணணும். பார்த் ஃபோர்ஸில் வந்து நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, அதனால் இந்த லெவல். ஓகே, புட் சைடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் வழி 11.85 காசுக்கு மேலே கூட பாசிட்டிவ் சொல்லியிருந்தோம், 19.70 காசு ஓப்பன் அண்ட் லோ வந்து நமக்கு சேமாக இருக்குது. இது பாசிட்டிவ் டைரெக்ஷன் தான், அதாவது இந்த பக்கமும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு, இதுவும் கரெக்டாக வந்திருக்கு, பட் நம்மளோட என்ட்ரிக்கு விட அதிகமாக வந்திருக்கு. பார்த் ஃபோர்ஜோட நெகட்டிவ் நியூஸோட இம்பேக்ட் வந்து இந்த லெவலுக்கு, அதாவது ஒரு ஸ்டெடி மார்க்கெட்டில் இருக்க வேண்டிய ஒரு இதில் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கல, கொஞ்சம் அப்நார்மலோட பிஹேவியர் தான் பார்த் ஃபோர்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஹை ரேட் பார்த்திங்கன்னா 50.15 ரூபாய். ஸோ ரிஸ்க் ட்ரேடர் வந்து புட் ஆப்ஷன் இந்த வேல்யூஸ் இந்த நெகட்டிவ் வேல்யூ பிரேக் டவுன் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா புட் சைடு செக் பண்ணி பார்த்துருக்கலாம், ஓப்பன் அண்ட் லோ எக்ஸாக்ட் சேமாக இருக்கணும் பொழுது என்ட்ரி கொடுத்துருக்கலாம். பட் பிகினர்ஸ் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுங்க, இது வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனல் ட்ரேடு. ஸோ 823 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், நமக்கு 811 ரூபாய் வரைக்குமே வரைக்கும் போயிடுச்சு. இது கொஞ்சம் எக்ஸப்ஷனல் ட்ரேடு, பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாப் இண்டியா. ஓகே, ஹாப் இண்டியா வந்து 3048 ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம், 81 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைடு சொல்லியிருந்தோம். நமக்கு கிட்டத்தட்ட 79.90 ரூபாய் வந்து லிட்டலி கொஞ்சம் சேம் ஓப்பன் சைடில். ரெசிஸ்டன்ட் வந்து 3200 சொல்லியிருந்தோம், பார்த்திங்கன்னா 3190 ரூபாய் கிட்ட ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெசிஸ்டன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கால் சைடு தான். ஓகே, கால் என்னன்னு காலை பொறுத்தவரை நம்ம கொடுத்த ஓப்பன் வேல்யூ 26.75 காசு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆச்சா பாசிட்டிவ் சைடு சொல்லியிருந்தோம், 27 ரூபாய் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. பை ரேட் பார்த்திங்கன்னா 30.90 ரூபாய் காசு, டார்கெட் 1 36.90, டார்கெட் 2 42.90, 60 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இது வந்து கிளியர் என்ட்ரி. ஓகேவா, சார்ட்டில் இன்னும் கிளியராக பார்த்துடலாம். நம்மளோட பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 30.90 ரூபாய் காசு இங்கே வந்துட்டுருக்கும், டார்கெட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபாய். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ட்ரேடு. இந்த அஞ்சில் நம்ம சொல்லும் போது ஏதாவது ஒன்று நமக்கு பர்ஃபெக்டாக அமையும், இந்த மாதிரி அமைஞ்சதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேப் ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருக்கு, அதாவது 3081 ரூபாய் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுலேயும் ஓப்பன் வேலி கிட்டத்தட்ட நம்ம கரெக்டாகவே கிடச்சிருந்தது. ஸோ என்ட்ரியும் நமக்கு லேட்டானாலும் கரெக்டாக கிடச்சது, டார்கெட்டும் ரிசீவ் ஆகிடுச்சு. புல்லிஷ் நியூட்ரலாக இருந்தபோது இது புல்லிஷ்க்கு ப்ரிஃபரபுளாக கரெக்டாக நடந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எது அஞ்சலையும் கரெக்டாக எது அமையதோ அதை அட்டன் பண்ணிவிடுங்க, சரியாக அமையலை அப்படின் போது அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ முன்னாடி கொடுத்த பாரத் ஃபோர்ஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேட், பட்டு ரெகுலராக ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருக்குது, நமக்கு புட்டோட வேல்யூ நெகட்டிவ் பிரேக் அவுட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்ட்ரி கொடுக்கலாம், பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி எது எக்ஸாக்டாக வருதோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, நம்ம கொடுத்த வேல்யூ வந்து 1394 கிட்ட ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம், 1398 மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் சைடு சொல்லியிருந்தோம். ஓப்பன் வேல்யூவே பார்த்திங்கன்னா நமக்கு 1398 கிட்ட ஓப்பன் ஆனாங்க சேம். ஸோ பாசிட்டிவ் சைடு 1421 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், 23.95 ரூபாய் வரைக்கும் தொட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் சைடு தான், புல்லிஷ் நியூட்ரலில் புல்லிஷ்ஷை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கால் சைடில் என்னென்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம். கால் சைடை பொறுத்தவரை 22.15 காசு கிட்ட ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ் சைடு சொல்லியிருந்தோம், 20.80 ரூபாய் காசு கிட்ட ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நமக்கு பை ரேட் பார்த்திங்கன்னா 21.30 ரூபாய் ஃபஸ்ட் டார்கெட் 22.80, செகண்ட் டார்கெட் 24.25, 35.80 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இது கிளியராக வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கரெக்டாக வந்திருக்கும், நமக்கு இது ப்ராஃபிட் தான். ஓகே, இது வந்து சார்ட் இன்னும் கிளியராக பார்த்துடலாம். நம்மளோட என்ட்ரி பார்த்திங்கன்னா 21.35 ரூபாய் இங்கே என்ட்ரி, 24.75 ரூபாய் வந்து இங்கே எக்ஸிட். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். பர்ஃபெக்டாக வந்த ட்ரேடு ரெண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் ஹேவ் இண்டியா.
அஞ்சில் ஏதாவது ஒன்று கரெக்டாக வரும். நீங்கள் மார்க்கெட்டை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறமா ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நிஃப்டியை ட்ரேடர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டுமே ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் கம்பெனிஸை ட்ரேட் பண்ணுவாங்க. என்னோடய சஜஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடிங்லாம் இருந்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பண்ணலாம். பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டியோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணி நிஃப்டி மட்டும் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனிஸை மட்டுமே பாருங்கள். நம்ம கொடுக்குறது ஒரு மூணு கம்பெனிஸ்னால் ஆக்சுவலாக நிஃப்டியோட ரேஞ்சு தெரிஞ்சுக்கணும். நான் அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, நெகட்டிவ் மெயின்டைன் பண்ணுறாங்களான்ட்டு ஒரு அனலிஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கணும். மூணு கம்பெனியோட நமக்கு புல்லிஷ் நீட்டர் கொடுத்தோமா, ஓகே புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருந்தால் ஓப்பன் வேல்யூ எதுக்கு நியராக இருக்குது, ஓப்பன் ஐ சேமாக இருக்கா இல்லை ஓப்பன் லோ சேமாக இருக்கா. நெக்ஸ்ட்டு கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் சைடு வந்து நியரஸ்ட்டாக வந்திருக்கா, அது வந்து ஓப்பன் ஐ சேமாக இருக்கா ஓப்பன் லோ சேமாக இருக்கா. என்ட்ரி ஆஃப் பை ரேட்டு என்ட்ரி கொடுத்து தாண்டிச்சா, ஓகே தாண்டிட்டால் அந்த டைமில் என்ட்ரி கொடுங்க. அப்படி என்ட்ரி கொடுக்கும்போது கரெக்டாக டார்கெட்டுக்கு என்ன ரேட்டும் செல் பண்ணிவிடுங்க. கடலில் லாபம் பார்க்கும்போது வெளில வந்துடுங்க. நீங்கள் நிறைய லாட்டு வாங்குறீங்கன்னா முடிஞ்சவங்க சில லாட்டை லாபம் வரும்போது வெளில வந்துடணும். ரெண்டு மூணு லாட்டு வாங்குறீங்கனாலும் ஃபஸ்ட் டார்கெட்டில் வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பேட்டர்னில் நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணோன்னா நமக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி உண்டான ரிவ்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்னன்றது கையில் பார்த்துடலாம். ஓகே, நாளைக்கு ட்ரேட் என்னென்னா நிஃப்டி சேம் வந்து புல்லிஷ் நியூட்ரல் மென்ஷன் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் வந்து இப்போ லைட்டாக புல்லிஷில் இருக்குது, சேம் நியூட்ரலில் இருக்குது. நமக்கு 17,894 கிட்ட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா 18,016 மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பாசிட்டிவ் சைடு, 18,147 வரைக்கும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனோட இந்த வேல்யூவும் ரெசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. ஸோ ஐ அதாவது ரொம்ப பெரிய புல்லிஷ்னு சொல்ல முடியாது. ரொம்ப நெகட்டிவ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,902 கீழே போச்சு அப்படின்னா மட்டும்தான் நெகட்டிவ் ஸ்ட்ராங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ போகும்போது 17,778 கிட்ட சப்போர்ட் லெவல் இருக்குது. பார்த்தீங்கன்னா புல்லிஷ் நியூட்ரல் போது புல்லிஷ் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, பட் ஸ்டில் நமக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கால் எடுத்திருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 18,000. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு 2,500 கிட்ட வருது. ஒரு லாட்டோட ப்ராஃபிட் வந்து 6,227 ரூபா. ஓப்பன் வேல்யூ 57.85 காசு கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைட், பட் ஸ்டில் கீழே இறங்கிட்ட அப்புறமா 51.10 மேலே போய் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா என்ட்ரி கொடுங்க. டார்கெட் 1 58.90, டார்கெட் 2 66.75, ஸ்டாப் லாஸ் வந்து 41.90 காசு. ஃபுட் சைடில் நம்ம எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 17,700. ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,684 ரூபா. ஒரு லாட்டோட ப்ராஃபிட் 957 ரூபா. ஓப்பன் வேல்யூ 28.05 கிட்ட ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ் சைடு, 33.65 மேலே போச்சுன்னா பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 39.15, செகண்ட் டார்கெட் 44.15, ஸ்டாப் லாஸ் வந்து 29.10. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் பாருங்கள், பட் புல்லிஷ் ஸ்டாண்டர்ட்றதை நீ அமைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பட் ஸ்டில் கொஞ்சமாக புல்லிஷ் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஸ்ட்ராங்காக அதையும் மென்ஷன் பண்ண முடியாது. சேம் நிஃப்டி மாதிரியே 41,524 கிட்ட ஓப்பன் ஆகலாம். 41,733 மேலே போச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 41,984 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 527 கீழே பிரேக் டவுன் கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் சைடு, 41,311 வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 41,900 ரூபா. ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 7,540. ஒரு லாட்டோட ப்ராஃபிட் 1,263. 315.90 காசு கிட்ட ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ் சைட், பட் ஸ்டில் இது இறங்கி மேலே வரணும். அப்படி வந்தால் மட்டும் தான் என்ட்ரி கொடுங்க. அப்படி இல்லை இறங்கும் முகத்திலே இருக்குன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. 301.60 மேலே போச்சுனா என்ட்ரி கொடுங்க. 317.85 காசு வந்து ஃபஸ்ட் டார்கெட், 334 செகண்ட் டார்கெட், 283.45 வந்து ஸ்டாப் லாஸ். புட் ஆப்ஷனில் பொறுத்தவரை 41,400 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு 5,000 வருது. லாட்டோட ப்ராஃபிட் 1,900 ரூபா. 194.75 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைட். பைரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 215.50, டார்கெட் 1,238, டார்கெட் 2,260 ரூபா 50 காசு, ஸ்டாப் லாஸ் 198.80 ரூபா. இது எல்லாத்துலேயுமே நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஓப்பன் அண்ட் ஹை, ஓப்பன் அண்ட் லோ எப்படி இருக்குன்ட்டு என்ட்ரி பார்த்துட்டு என்ட்ரி கொடுங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார். ட்ரெண்டை பொறுத்தவரை புல்லிஷாக இருக்காங்க. 1099 கிட்ட ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி போனால் 1106.80 காசுக்கு மேலே போகும்போது பாசிட்டிவ் சைடு, 1136 வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. 1086.10 கீழே போச்சுன்னா டவுன் சைடு, 1055 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒரு லாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 700. கால் ஸ்டைப்ளஸ் நம்ம எடுத்துருக்கிறது 1120. ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் 9755. ஒரு லாட்டோட ப்ராஃபிட் நமக்கு 1845 ரூபா கிடைக்குது. ஓப்பன் வேல்யூ 11.25 காசுக்கிட்ட ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ் சைடு, 11.95 காசுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள். 14.80 காசு வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 15.20 காசு, ஸ்டாப் லாஸ் 10.25 காசு. புட் சைடில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 1090. ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8011. ஒரு லாட்டோட ப்ராஃபிட் 1154 ரூபா. ஒரு 10.95 காசுக்கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைடு, 11.45 காசுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 12.25 காசு, செகண்ட் டார்கெட் 13.10 காசு, ஸ்டாப் லாஸ் வந்து 8.20 காசு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாரண்ட் பவர். புல்லிஷ் நமக்கு நியூட்ரலாக கட்டுறாங்க. 501 ரூபாய்கிட்ட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. 504 ரூபாய்க்கு மேலே போனால் பாசிட்டிவ் சைடு, 522 வரைக்கும் போகலாம். 488 கீழே போச்சுன்னா நெகட்டிவ் ஸ்டே ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ 462 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 1500. ஒரு லாட் நம்ம ஸ்ட்ரைக்லஸ் எடுத்துருக்கிறது வந்து 520. ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 19 சில்லறேன். ஒரு லாட்டோட ப்ராஃபிட் 4491 ரூபா. 14.15 காசுக்கிட்ட ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ் சைட். ஃபஸ்ட்டு இது கீழே இறங்கிட்ட அப்புறமா நியூட்ரல்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் கீழே இறங்கி மேலே ஸ்ட்ராங் பண்ண மட்டும் என்ட்ரி கொடுங்க. பை வேல்யூ 12.95 காசு, டார்கெட் 1 14.45 காசு, டார்கெட் 2 15.90 காசு, ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 10.80 காசில் இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா 480 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். 8000 சென்ற ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு லாட்டோட ப்ராஃபிட் நமக்கு 4000 ரூபாய் கிட்ட வருது. 3.80 காசு கிட்ட ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா 5.50 காசு மேலே போனால் என்ட்ரி கொடுங்க. பட் மோஸ்ட்லி இது புல்லிஷாக இருக்கிறதால இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகுமா ஒரு சின்ன டவுட் இருக்குது. இது இறங்கி மேலே ஏறினா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நியூட்ரலாக இருக்கிறதால செக் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி கொடுங்க. ஸோ டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 6.20 காசு, டார்கெட் 2 8.5 காசு, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3.90 காசு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ரிலையன்ஸை பொறுத்தவரை பேரிஷ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் கொஞ்சம் இப்போ நியூட்ரலாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ 2423 கிட்ட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் 2431 மேலே போச்சு அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ் செட் போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ 2477 அதிகபட்சம் போகலாம். 2391 கீழே போச்சுன்னா நெகட்டிவ் சைட், 2340 வரைக்கும் போகலாம். லாட்சிஸ் நம்ம எடுத்தது 240. கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா 2460 எடுத்திருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3986 ரூபாய் கிட்ட எடுத்தது, 4000 ரூபா. ஒரு லாட்டோட ப்ராஃபிட் 855, 17.55 காசு கிட்ட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் டவுனில் கீழே போயிட்டு 15.95 காசு மேலே போனால் என்ட்ரி கொடுங்க. 17.65 காசு ஃபஸ்ட் டார்கெட், 19.35 காசு செகண்ட் டார்கெட், 13.90 காசு ஸ்டாப் லாஸ். ஸோ இது நியூட்ரலாக இருக்கிறது ப்ளஸ் பேரிஷாகவும் இருக்கிறதால நோட் பண்ணிக்கோங்க. புட் சைடை 2380 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 3219 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார் ஒரு லாட்டுக்கு, 1600 ரூபாய்க்கிட்ட ஒரு லாட் ப்ராஃபிட் வருது. 9.50 காசு கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் சைடு நடத்தும். 12.85 காசு வந்து பை ரேட், டார்கெட் 11.10 காசு, டார்கெட்டு 19.35 காசு, ஸ்டாப் லாஸ் 10 ரூபா. ஸோ இது பேரிஷ் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதால புட் சைட் பர்ஃபெக்டாக அமைஞ்சதுனா என்ட்ரி கொடுங்க. நியூட்ரலாக இருந்து இன்றைக்கி ட்ரேட் ஆனாலும் எக்ஸாக்டாக அமையலன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க கால் சைடு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் நாளைக்கு நல்லபடியாக ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.